Hi friends, welcome back to channel Vino's Kitchen. In this video, we will see the recipe for snacks recipe. Sweet Aval. This is a healthy snacks recipe. This is a snacks recipe. We will see the same recipe. This sweet Aval recipe. How do you do this? Let's go video. If you want subscribe to the channel, please subscribe. Press the bell icon and press the bell icon. If you want notification of my videos, see all the videos. 2 tablespoons of water in a pan. Add a little bit of water in the pan. Add a little bit of water in the pan. Now, if you want to cook the badam, cut the badam and cut the badam. இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்ல வறுத்தாச்சு இப்போ இத ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே panல அந்த நெய்யிலே வந்து 2 கப் அளவு அவல் எடுத்து வறுத்துக்கலாம் திக்கான அவல் இல்லங்க thin அவல் எடுத்துக்கோங்க அந்த நெய்யிலே வறுக்கும் போது நல்ல பொரிஞ்சு வாசனையா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது வறுக்கும் போதே நல்ல பொரிஞ்சி வரும் அவல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கை விடாம வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்ல பொரிஞ்சி வருது நான் வறுத்திட்டு இருக்கும் போதே இப்போ இதோட 1/2 கப் அளவு துருவன தேங்காவை ஆட் பண்ணி திரும்ப ஒரு 1 நிமிஷம் அந்த அவலியும் தேங்காயையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் தேங்காவும் அவலும் சேக்கும் போது நல்ல ஒரு வாசனை வருங்க இப்போ பாருங்க தேங்காவும் அவளும் நல்ல வறுத்தாச்சு இப்போ 1 கப் அளவு பால் எடுத்துக்கேன் அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து mix பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க இந்த பால்லயே தான் வந்து நல்ல அவல் ஊறி வெந்து வந்துரும் பால் 1 கப் அளவு மொத்தமா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண மாதிரி மொத்தமா சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வச்சிருங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க பால் ஃபுல்லா அவல் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா வெந்து உதிரி உதிரியா வந்திருச்சு அவல் இப்போ இதோட நம்ம இனிப்புக்காக வெல்லமும் சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கப் அளவு துருவன வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க 1/4 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெல்லம் 1/2 கப் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் கூட நீங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் ஆனா இதுவே போதுமான அளவா இருக்கும் அவலியும் சக்கரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க நம்ம சேர்த்த சக்கரையும் வெல்லமும் நல்ல உருகி அந்த அவளோட நல்ல mix ஆகி இந்த மாதிரி வரும் பாருங்க நல்ல உதிரி உதிரியா தனியா வந்திருச்சு வெல்லமும் சக்கரையும் நல்ல உருகிடுச்சு இதோட வாசனைக்காக 1/4 கப் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்ல கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ஸ்வீட் அவல் ரெசிபி ரொம்ப சுலபமா ரெடி ஆயிடுச்சு ஈஸியா பண்ணிடலாம் பாருங்க இந்த ஹெல்தியான Sweet Aval recipe, குழந்தைகளும் சாப்பிடலாம் பெரியவங்களும் ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க